மதிப்புக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்றைய நாள் பதிகத்தை சிறப்பாக அமைத்தார்கள். நெடியோம் என்ற வார்த்தையையும் விளக்கினார்கள். அவர் பேச்சிலே நெடி இருந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இடம் வரும்போது கரெக்டாக அவர் அதை அமைச்சார். அப்போ நெடிங்கிறதுக்கு அனுபவ பொருளே பெருமான். ஒரு நெடினா பழைய வாசனை அப்படின்னு நம்ம சொல்றது, அப்புறம் பெருங்காய டப்பாவை வச்சு சொல்றது, இதெல்லாம் வந்து நெடி. அந்த நெடி கரெக்டாக அந்த இடம் வரும்போது வருது. அப்போ நாம் அதுக்கு இயல்பாக இருக்கிறோம் என்பது ஒரு வகை. இன்னொன்று, இந்த ஒரு வரலாறு சொல்ல வேண்டும். நீங்கள்லாம் கோபால கிருஷ்ண பாரதியார் வரலாறு உங்களுக்கு தெரியும், இசை படிக்கிறார். ஏன்னா அவருக்கு இந்த உணவுகள்னு சொல்லணும். கோபால கிருஷ்ண பாரதியார் வந்து ஒரு முதல் போராளி. என்னுடைய வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் போராளி கோபால கிருஷ்ண பாரதியார். என்னை யாராவது என்ன கேட்டால் என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாங்க, நான் மகாராஷ்டிரா பிராமின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து மகாராஷ்டிராவிலிருந்து வந்த கோபால கிருஷ்ண பாரதியார். ஏன் அது சொல்லணும்னா, எம்பிசிக்கு மகாராஷ்டிரா பிராமின் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. வேற மாதிரிலாம் விளையாடணும்னு வச்சுக்கலாம், அது இப்போ ஒரு விளையாட்டு. அவரை வந்து முதல்ல அசிங்கமாகவே பேசுகிறாங்க. வரலாறை வந்து நீங்கள் படிக்கிறதெல்லாம் வேற, புதுசாமி தான் எழுதியிருப்பார். படிக்கும் போதே எனக்கு வேற மாதிரி புரியாது, படிக்கும் போதே எனக்கு அது வேற மாதிரி புரியும். அவர் வந்து ரொம்ப ஒதுக்குறாங்க, அவர் வந்து கேவலப்படுத்துகிற சமூகம் உண்டு. ஆனால் அவர் இல்லாமல் இசை உலகம் இல்லைன்றதுனால இன்னைக்கு நான் அவரை வந்து ஐயர்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்க. தொடக்கத்தில் அவர் தாசிமான்ன்ற அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க. ஏன்னா அம்மா அப்பா பேர் தெரியாதுங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த காலத்துல 5000 ரூபாய்க்கு ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச முதல் மனிதனும் அவர் தான். அந்த காலத்துல 5000 ரூபாய்னா தெரியல, உங்களுக்கு எத்தனை ஊரை வாங்கி போட்டுக்கலாம், 34 மேல வாங்கி போட்டுக்கலாம். அவர் யாருன்னா வள்ளலார சந்திச்சவர், சிதம்பரத்துல ராமலிங்க அடிகளாரை சந்தித்தவர். ராமலிங்க அடிகளாருக்கு அவ்வளவு காசு சேரல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த கோபாலகிருஷ்ண பாரதியாரை தான் நீதி நூல் எழுதிய யார், மாயூரம், வேதாத்துல மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, அவரும் வள்ளலாரை உள்வாங்கிக்கும். ஆனா கிறிஸ்டியனா இருக்கிறது அவர் மாறல. ஆனால் அவருக்கு குருநாதரா வந்து இவர் எடுத்துக்கிறார். இன்னும் பூவேசா வருத்தப்பட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திட்டுகிற இடம் ஒன்றே ஒன்றுதான், இந்த மன்சிங் தேனி இசைகரத்துக்கு அவங்க எடுத்துட்டாரு எங்க வாத்தியாரு. அவர் ரொம்ப கோபமா, அவங்கெல்லாம் போய் படிச்ச என்கிட்ட வரக்கூடாது, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பண்ணது கோபாலகிருஷ்ண பாரதியார்கிட்ட படிக்க கூடாதுன்னு நிறுத்தினது. யார, பூவே சாமியார். ஒருவேளை பூவே சாமியார் அது நிறுத்தினதுனாலதான் அவர் உரைநடைக்கு வந்தார். ஒருவேளை அங்க போயிருந்தாருன்னா அவரும் பாட்டு பாடிட்டு போயிருந்துருக்கலாம். ஏதோ ஒன்று அதுக்குள்ள நம்ம நல்லது சொல்லலாம், கெட்டதும் சொல்லலாம். அது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் ஊரே சாமிநாதர் தான் கோபாலகிருஷ்ண பாரதியார் வரலாற்றை கொஞ்சம் கொடுக்குறாரு. இந்த ஊரே சாமிநாதையரும் இந்த தியாக பிரம்மம், தியாக பிரம்மம் யாரு, தியாகராஜ், இந்த தியாக பிரம்மத்தை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவரு மானசுல்லவசர் ராகமா என்ன ராகம், சமம் ஆகுமா, என்னதான் இப்ப இவங்க வந்து தமிழ் அப்புறம் என்ன தெலுங்கு இசை வர்றப்ப தமிழுக்கு கச்சை கட்டி பேசுறீங்க இல்ல, ஒரு கேள்வி வர்றப்ப ராமனை வீழ்த்துறதுக்கு நினைப்பு வந்தாதான் தெலுங்கு வீழ்த்த முடியும். அந்த வரலாறு அந்த இடத்துல எது, அதாவது நீங்க தெலுங்கு முழுக்க பாருங்க, எல்லாத்துலயும் புராணம் தான் இருக்கும், அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்க தூக்கி மொத்தத்தையும் அப்படியே குப்பையில போட்டுருக்கோம். அப்படியே உருகி உருகி பாருவாங்க, எங்கேயாவது ஒரு உண்மை இருக்குதான் அதுக்குள்ள, அவங்க எல்லாம் இதேதான் முழுக்க இருக்கும். நீங்க சைவ மரபுக்குள்ள பாருங்க, அந்த புராணத்தை நாம தொடுவோம், ஆனா அதுக்குள்ள அதை தாண்டி வாழ்க்கையை இணைக்கிறதுல சைவம் நிற்கும். நீங்க கீர்த்தனைகளுக்குள்ள தெலுங்கு கீர்த்தனைகள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்பது இருக்கவே இருக்காது. அவர் என்ன பண்றாரு கோபாலகிருஷ்ண பாரதியார்னா, தில்லையில் இருக்கிற சபாபதி அல்லது நடராஜன் அரிய புலையர் மூவருக்கும் அரிய பதம் தந்தவன் பாராட்டார். அவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனா இருக்கு, காரைக்கால் அம்மையா இருக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டுமே பாடியவர்.
வள்ளல் பெருமான் அது வந்து அவர் அவர் அது மூலம் அவர் சந்திச்சு அவர்கள் தான் கிடைக்குது. முதல்ல ஜனங்கள் இருக்கு விடுதலையை தர வேண்டும் வேணவங்க ரெண்டு பேர் ஒன்று வள்ளல ஒன்று நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பாட்டு பாடாங்கிறதுலாம் அப்புறம் இந்த மக்கள் விடுதலையை பக்தி இயக்கத்துக்குள்ள சிந்தித்தவர் வள்ளலார். அதுதான் வந்து இன்னைக்கும் நீங்க விடுதலையை தரணும்னா ஏன் நம்ம தமிழ்நாடு இன்னும் தெளிவாகல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை இன்னும் சமய சார்பா சிந்திக்க உங்களுக்கு பவுஸ் இல்லை. ரொம்ப அழகா சொல்லப்போனா அது வந்து அந்த அந்த பவுஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது பவுஸ் இல்லைன்னு தமிழ்ல சொல்ற தமிழ்ல உலக இருக்கு. அது ஏன் அது அழகுன்னா பவுஸ் இல்லை அப்படின்னு அழகு தான் அர்த்தம், வேலைக்கு ஆகாதுங்கிறது அது ஒரு அர்த்தம். எனக்கு இப்ப நடமாட்ட விஷயத்துல ஏன்னா அவ்வளவு வந்து இந்த நாளாக தான் வள்ளலார் பேசினேன் ஒருத்தன வந்த அவர் ஐயர் தான். இப்போ நீ வெளிப்படையா எல்லாருக்கும் இதை பேசுவியா நான் நினைவாச்சித்தான் இதை எழுதுகிறேன் அப்படின்னா இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா நான் இன்னும் வெளிப்படையா பேசாம எங்கேயோ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அது சொல்றேன். அரிய புலையர் மூவர் திருநீலகண்டர் அவருக்கும் எழுதுகிறார். அவர் திருநீலகண்டர் இன்னும் இன்னும் கேட்டால் உங்களுக்கு சுந்தரர் திருஞான சம்பந்தர் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் மிகவும் முயற்சி செய்கிறார். சிதம்பரத்துக்குள்ள போய் திருநீலகண்டர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போக நினைக்கிறார், நிலவரம் சரியில்லை. அதனால நீலகண்ட ஆட்பாளரோட நீலகண்டம் ஏன் கடவுளுக்கு பேர் வந்ததுன்னா நீங்க இன்னும் விஷம் சாப்பிட்டாங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளம் தான் நீலகண்டம். திருநீலகண்டர்னு போயவர் திருநீலகண்டர்னு யாழ்ப்பாணர் திருநீலகண்டம்னாலே கருப்பனை அடிமைகளை அடையாளப்படுத்துவதற்கு வந்த பெயர். விஷம் சாப்பிட்டதுன்னா அவன் வச்சுக்கோங்க சமூக வரலாறுக்குள்ள நம்ம சைவம் அதை முன்னெடுக்கிறது. அதனாலதான் திருநீலகண்டத்துக்கு உயர்னார்கடியே முதல்ல படி கட்டுறார் யாரு சுந்தர். ஏன்னா அவர் புரட்சி முதல் சமயத்துக்குள்ள மக்கள் புரட்சியை செய்தவர் அவர். ஏன்னா பறவை என்கிற தாசி குலத்திலிருந்து பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கலைஞர் வந்து அம்மா பேரை வச்சு திருமணம் செய்த வைப்ப உங்களுக்கு தெரியும் அப்பா பேரை எழுத முடியாது அவங்க. அப்ப அப்பா பேரை எழுத முடியாத சமூகத்துக்கு முதல்ல அப்பா பேரை எழுதி கல்யாணம் பண்ணணும் கொடி குறிச்சு பெரியார் தலைமையில கல்யாணம் பண்ணது யாரு ரெண்டு பேரும் பெரியார் தலைமையில கல்யாணம் பண்ணி விளங்கினவங்க பண்ணாங்கல்ல அந்த மாதிரிதானே வந்து முதல்ல வந்து புரட்சியாளர் கலைஞர் சமூகத்துல. நீங்க சொல்லுங்க யாருங்க மணியம்மை எல்லாம் கிடையாது பெரியார் தலைமையில அந்த கலைஞர் உறவுக்காரங்க நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவேன் இது எங்க மரபை நாங்க இனிமே மாத்துவோம் அப்படின்னு பெரியார் தலைமையில் தான் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் பண்ணிட்டார் வேற ஜாதி பொண்ணு நம்ம நிதி அமைச்சர் அப்புறம் தான் அவங்களுக்கு கோபம் விளங்குது. இதுக்குள்ள ரகசியம்லாம் இருக்குது. இதுக்குள்ள என்ன அப்படின்னா அவங்க படைப்பாளி எழுத்தாளர் அவங்க நான் சொல்றாரு அது இப்ப வரும் நான் தக்கம் வரும் வந்து இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பொட்டிட்ட பொட்டு கட்டினவங்க பேர் இந்த பொட்டு கட்டின பேரை ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார் அப்படின்னு சேர்க்கிறார். ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார் உண்மையிலேயே திருக்கோயில் வந்த பிறகு திருமணம் ஆகாத அல்லது திருமணத்தை விரும்பாத பெண்கள் திருக்கோயில் தொண்டுக்குள்ளே நுழைந்தார்கள். அது சோழர் எழுச்சியின் காலமாக பிற்காலத்தில் அந்த மரபை தொழில் செய்கிற மழவாக மாற்றிவிட்டார்கள். இது ஒரு நாவல் கேள்வி. இதனால்தான் நான் சென்னை பேரிடத்தில் தொழில் சார்ந்தே அவங்க நம்ம சரஸ்வதி துறைக்கு அவங்க இதை பற்றி ஆராய்ச்சியே பண்ணாங்க. அதனால அவங்களை பேச வச்சேன் எப்படி இந்த சமூகத்தில் இந்த ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார் பின்னாடி தாசியாக மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது விபச்சாரியாக மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு சோழர் காலத்தினுடைய வீழ்ச்சியில நாயக்கர் காலத்தினுடைய மரபுக்குள்ள கிடைக்குது. ஏன்னா ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் வந்து அது பின்னாடி அலையறாங்க அது தொழிலாக மாறுறாங்க. தொழிலுக்குள்ள நம்ம திருவண்ணாமலை வரை அருணகிரிநாதருடைய எழுச்சியே அதனாலதான் திருவண்ணாமலையை விபச்சார தலமாக மாற்றியிருந்தார்கள். இப்போ உங்களுக்கு வரலாறு திருவண்ணாமலை புத்தகத்தை ஏதோ பெரிய அருள் உலகம் நினைக்கிறீங்க. திருவண்ணாமலை அருள் உலகமாக ஆக்கியவர் சித்தர் ஆதிசிவபிரகாசர். திருவண்ணாமலையை அருள் உலகமாக ஆக்கிய மிகப்பெரிய சித்தர் கூட்டம் உண்டு. அதுக்கு பிறகுதான் அதான் அதுக்கு முன்னாடி இது வந்து விபச்சார தலம் தான் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவும் அந்த ஊர் விட்டு வந்து திருவாங்கூர் இருக்கிறவங்க ரகசியமா சில செய்தி சொல்லுவாங்க ஐயோ அந்த ஊர் திருவா நடந்தது அப்படின்னு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்களாம் வரலாறு உள்ள போனாதான் நீங்க நான் நீங்க நினைக்க போதே மிதக்கிறது, மிதக்கிற வேலையே வேணாம். வரலாற்றில் இருக்கிற சோடைகளோடு நீங்க போனாதான் அதை எப்படி அழிச்சு தெளிவாக பயணப்பட முடியும் தெரியும். அங்க இந்த நாயக்கர் காலத்தினுடைய தொடக்கத்தில் சோழர் கால வீழ்ச்சியில் இந்த பெண்கள் விஷயமாக நடந்த ஒரு கேவலத்தை வீறு கொண்டு கத்தி கொண்டு வீசி அறுத்தெறிந்தவர் தான் அருணகிரினார். அதனாலதான் அயோக்கியர்கள் அவரை குற்றரோகி என்று பட்டம் கட்டினார்கள். அவர் பெண்பால் பாலியலில் அதனால நீங்க அதாவது நீங்க நினைக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயங்களை நாம் மறுப்பு தெரிவித்து அதை ஒழுங்காக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அருணகிரினாவர் என்கிற சுத்தமான மிகப்பெரிய பெண்கள் விஷயமாக நடந்த பாலியல் தொழிலை வேறெடுத்து புரட்சியாளர். அதனாலதான் திருப்புகழ்ப்புள்ள அந்த ஆசையிலிருந்து வெளியே வர்றது கஷ்டம்தான் ரொம்ப அழகா அதாவது அடிக்கொரு முறை இவனுங்களால இந்த ஆசையிலிருந்து வீணா போனார்கள் அப்படிங்கறது வெளியே கிழிச்சு போட்ட வரலாறு அருணகிரினா அவருடைய வரலாறு. அவர் இல்லைன்னா சுத்தம் என்பது உங்களுக்கு தெரியாது. யோக்கியம் அல்லது அதாவது காம இச்சை வீழாம இருக்கிறதுக்கு நீங்க இன்னமும் அருணகிரிநாதர் பாட்டு பட்டத்தாரெல்லாம் எடுபடல. அருணகிரிநாதரை படிச்சு பாருங்க, அதுக்குள்ள நீங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இன்னும் தெளிவா வரணும்னா வள்ளலார் பாட்டை படிக்கணும் கூட கூடுதலா. உங்களுக்கு ஆண் பெண் இதுலேருந்து வர்றதுன்னு இல்ல, ஒரு பிறப்பில் இருக்கிற பாலியலான உணர்வில் இருந்து ஆணும் பெண்ணும் வெளிவர வேண்டுமானால் அதுக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயம் அருணகிரிநாதரும் வள்ளலாரும் பயன்படுவார்கள். கொள்கைக்கு தான் மொத்தமெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் உங்க உணர்வு ரீதியாகவே உங்களை வெளியே கொண்டு வருவார்கள். தெரியல அதுக்கு எப்ப பார்த்தா ஒரு தர நானும் ஏறான அசிங்க செய்யுமா ஏறான ஊவாயிருந்தாங்க. எதுக்கு சொல்ல வந்தனா நாம கடவுள் மாதிரி எப்படி ஏறாங்கன்னா நாமும் இறங்கிடலாம் அப்படிங்கிறத நான் என்ன பெரிய ஜோக்கியம் மாதிரி நான் காட்டி இருக்க வேண்டிய நான் ஒரு நிதர்சனம் அதான் நெடின்னு சொன்னேன். நெடினா தான் உருக்கிறது எதிர்ப்புகளை பார்த்தா உங்களை மாதிரி மாறிடணும். வந்து இப்ப கண்டக்டர் அடிக்க வருவான் தான் அப்ப படிக்காதான் அதுக்காக அவனை கேட்காது நான் அடிச்சுக்கணும் அது பத்தி தான் இருக்குது அதுதான் பெண் இரண்டாவது வெளிப்படையா பேசினீங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் பேசப்பட்டு அவன் இறந்துடலாம் அப்ப அது விதவை.
இந்த விதவை கல்யாணமும் தாசி கல்யாணமும் பண்ண முதல் புரட்சியாக, அதனாலதான் அவர் முதல்ல காட்டில் வைக்கிறார். கடவுள் என்ன பண்றான், இல்லை இவா நடந்தனர்னு எழுதான். இவர் என்ன பண்றாரு, திருநீலகண்டத்து குயவனா இருக்கும்படி, ஏன்னா படைக்கிற விஷயத்துக்கு அவன் எடுத்துக்காட்டு. நீங்க தெய்வ சித்தாந்தம் பேசுறீங்கன்னா குயவன் குயவன்பீங்க, கொசுவே கொசுவன்பீங்க, அது இல்லாம தெய்வ சித்தாந்தத்தை படிச்சு யாராவது இருந்துருக்கீங்களா அப்படின்னா முடியாது. எடுத்து அடிக்கிற திருநீலகண்டத்து குயவன் அந்த வரலாறு இன்னும் என்ன வரலாறு, பாட்டு வந்து அங்க
ராத்திரி நேரத்துக்கு பூஜையில் இந்த டீம் வருது, அப்புறம் இன்னொரு டீம் புதுசாக நான் கேட்காத டீம் வருது, இவ்வளோ போகணும் அப்போ வல்லதாரை நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு அது நேராக சொல்லாமல் இருக்க முடியாது. அடுத்த நான் வரவ மாட்டேன், நீ கூட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டி தான் வந்தேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு கொள்கையே இல்லாமல் ஒரு ஒரு சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றுன்ற விஷயத்துக்குள்ள தமிழகம் போனதுக்கு இவ்வளோ காரணம் இந்த தியாக பிரம்மமும் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா அவர் அன்னைக்கு புராணத்தில் பானதுனால என்னாச்சு, இன்னைக்கு கலை வடிவங்கிறது வாழ்க்கையை சிதைக்கிறதுக்குள்ள போகுது. அந்த அதுக்குள்ள எதிர்ப்பு குரல் கொடுத்த முதல் லால் கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர் தான். அரிய புலையர் மூவருக்கு பதம் தந்த தில்லை நடராஜனுக்கு சமமாங்க முதல்ல தியாகராஜ பாகவதரை வீழ்த்திய மிகப்பெரிய ஒரு பெரிய யார் அது கீர்த்தனை மரபுக்கு சொந்தக்காரர் வித்வான் கோபாலகிருஷ்ண பாரதியார் அவரெல்லாம் முதல்ல நினைச்சு இப்படி மனமும் இப்படி சொன்னீங்கன்னா தான் அவருக்கு பின்னாடி ஒடுக்கப்பட்ட இந்த சிறுத்தை எல்லாம் அவங்க எல்லாம் போகணும். ஏன்னா அந்த பாட்டுக்குள்ள அதெல்லாம் இருக்குது. திருநீலகண்டரும் அப்புறம் இயற்பகை நாயனாரும் அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையாரும் நந்தனாரும் வெறும் நந்தனாரும் மட்டும் அவர் இதுல மற்றதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா இவங்க அழிச்சிட்டாங்க, நந்தனாரை மட்டும் இவங்க கொஞ்சம் பிடிச்சிட்டானுங்க, மற்றதெல்லாம் தொலைச்சிட்டாங்க. ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு முதல்ல வள்ளலார் பொதுவா பாக்குறாரு எல்லாரையும். இந்த சமூகத்தை நாம வந்து பொதுவுல எல்லாரையும் முன்னேற்றணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சமய மதம் கடந்து இந்த மக்களை ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாரு. முடியல அவரால், அவர் கீழே இருந்த பசங்களே அவரை புரிஞ்சிக்கல. அதுக்கப்புறம் ஆனால் இது ஒரு கட்டமா வந்து தனியா முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களை அவர் முன்னெடுத்ததுனால தான் கோபாலகிருஷ்ண பாரதியார யார் பின்பற்றுகிறார், மாயூர் மேதநாயகங்களை பின்பற்றார். ஏன்னா அவரு அந்த சமூகத்துக்காக பாடுபட்ட, ஏன்னா கிறிஸ்துவராயிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட மரியாதைக்குரியவர் கூட வேதநாயகம் பிள்ளை. அவர் நீதி நூல்னு ஒரு நூலை பாடியிருக்கிறார். இப்போ இந்த மரபு ஒரு பக்கம் இது முடிஞ்சுதா. நேற்று ராகவன் சார் வந்தார், ராகவன் யார் தெரியுமா, வைணவத்தில் சைவ வைணவ துறையில் பேராசிரியர். அப்போ அவங்க அப்பா அவங்க அப்பா நடிக்க கூப்பிட்டுருக்காங்க ஸ்கூல் வாத்தியாரை, சம்பளம் தரல, சம்பளம் ஆறு மாசமா ஒரு வருஷமா வரலையா எய்டட் ஸ்கூல். இப்போ சம்பளம் வரலன்னு உடனே வாத்தியாருக்கு என்ன பண்ணாங்க, ஒரு ட்ராமா பண்ணலாம், ட்ராமா பண்ணி அந்த வருமானத்தை நாம் எல்லாரும் சம்பளம் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து ஐயங்கார் இப்போ இருக்கிறார் நங்கநல்லூரில். அவர் எனக்கு வடமொழி கற்றுக் கொடுத்தார் இங்கே நம்ம ராமகிருஷ்ணா மடத்தில். நான் வடமொழி படிக்கிறப்ப அவர் எனக்கு வடமொழி கற்றுக் கொடுத்தார். அவர் என்ன பண்ணார்னா அவங்க அப்பாவை அந்த நாடகத்தில் வந்து வர வார்த்தையில் ஒன்று எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு ஒரு வரி வருது, அதை தான் அஞ்சு தடவை பேசுவாங்க, அஞ்சு தடவை சீனுக்கு வருவார், அஞ்சு தடவை சீன்லேயும் சாமியார் மாதிரி எல்லாம் சிவன் செயல்னு சொல்லணும், இதுதான் அவருக்கு வேலை. ஆனால் அவர் சிவனுங்கிறத என்ன சொல்கிறாராம், எல்லாம் சிவன் செயல் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையா, நீ சொல்கிற இல்லை அந்த நான் சொல்லவே மாட்டேன்றான். புரியுது அவங்களுக்கு சிவனுங்கிற வார்த்தையை ஆடமான ஐயங்கார பையனோ புரோசர் அவங்க அப்பா தான் இவ்வளோ ட்ரெடிஷனாக இருப்பாங்க, நீ சொல்றல அந்த பேர்லாம் சொல்ல மாட்டேன், நீ சொல்றல அந்த பேர்லாம் சொல்ல மாட்டேன்னு நம்ம சொல்றாரா. அப்ப என்ன பண்றது அப்படின்னு முடிவுக்கு வந்து இது நேற்று பார்த்தீங்கன்னா அதனால்தான் நான் நீ உடனே சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் வாய்ப்பு வரும்போது அதை எழுதுவேன். அதுல என்ன உண்மைங்கிற ஒரு பெரிய வரலாற்று உண்மை எனக்கு கிடைச்சிது அதுக்குள்ள. என்னதான் சொல்றது அப்படிங்கிறப்ப நீ ஒண்ணு வேணா எல்லாம் அவன் செயல் போயிடலாம். அப்பதான் தெரிஞ்சது சைவத்துக்கு எதிராக திருமாலை வச்சுக்கிட்டு அவன் அவன் ஏன் நம்மாழ்வார் பாடினாரு, சைவ சித்தாந்த அனுபவத்தை ஆழ்வார்கள் பாடும் பொழுது திருமாலுங்கிற பேரை வச்சாலும் அவங்க அந்த சிவன்ங்கிறதுக்குள்ள அவங்க அவன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய நுட்பம் இருக்கிறது. அப்ப அவன் அவன் சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் சைவ தத்துவம் இருக்குது. ஏன்னா ராமானுஜர் யாரு, நீலகண்ட கோஷியத்தை திருப்பி கொண்டு வந்தவர், நீலகண்ட கோஷியத்தை திருடி கொண்டு வந்து அதை மறுபடியும் வடநாட்டில் காஷ்மீர் வந்து தூக்கிட்டு வந்துடுற, தூக்கிட்டு வந்துடுற இந்தியாவுக்கு என்ன பண்றாங்க, உடனே பின்னாடி தேடி தேடிட்டு வந்துடுறாங்க, தேடிட்டு வந்து பிடிக்கணும் போறாங்க. அதுக்குள்ள அவன் சிஷியம் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டான், மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க கவலைப்படாத குருவே நான் சொல்றேன் அதுல விஷ்ணுவ சிவனை விஷ்ணு ஆக்கிடலாம் ரெண்டு பேரும் பண்ணதுதான் யாரு ராமன். அதனாலதான் ராமானுஜ பாஷ்யத்துக்குள்ள சைவ சித்தாந்தம் அப்படியே இருக்கும். இப்ப இந்த வரலாறுக்கு ஒருத்தர் எழுத சொல்லிக்கிறேன், இந்த மாசம் அனைமா அடுத்த மாசம் சித்தாந்தத்துல கூட்டு வந்து இந்த ராமானுஜர் பண்ண ஏமாற்று அல்லது திருட்டு வேலை பத்திரத்தை அடுத்த மாசம் சித்தாந்தத்துல நீங்க பாக்கலாம். அதை வந்து நான் நீ எழுதுனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் டைம் பண்ணி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ராமானுஜர் நூற்றாங்க நாம ஒரு வைகரியம் பண்ண வேணாமா, அவர் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை பண்ணவர், ஊர்ல எல்லாரையும் கூட்டி அதாவது தமக்கு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக ஒடுக்கப்பட்டவர்கிட்ட போனவர், ஊர்ல பிரச்சனை மனம் கிட்ட வருது வரி அதிகம் பண்றான். இது அன்னைக்கு நம்ம இவரு பண்ணார்ல நம்ம செந்தில்நாதன் பேசினார்ல, அவர் அந்த குறிப்பா சொன்னார் வரி சுமையினால மக்களை ஒரு திரட்டி அவங்க கீழே குளிர்காஞ்சவர் ராமானுஜர் அவரும் சொன்னார். அதுக்குள்ள என்ன விஷயம் நடந்ததுன்னா இந்த மக்களை வந்து பயன்படுத்துறது, ஒரு நமக்கு ஒரு மக்கள் சார்பாக போய் அவங்களை பயன்படுத்துறதுக்கு இப்படி ஏதாவது பேசுவாங்க. ஆனா அவர் எழுதின பாக்கியத்துக்குள்ள பிராமணனாய் பிறந்தால்தான்
பிரம்ம ஞானம் அடைய முடியும் தெளிவா எழுதினார். அவர் எங்கேயோ சொன்னாரு உன்னாருன்னா யாரும் ஒண்ணு இது வந்து ஒண்ணு கோட்டுக்காக யாரும் பிச்சை வேலை பார்க்கலாம், அந்த வேலை நமக்கு இல்ல, அது தெலுங்கு சார்பில் தான் அதெல்லாம் நடக்கும். வடமொழியும் அவருக்கு தமிழை வந்து தமிழப்பான ஆழ்வார்களை மொத்தமும் தலைகீழா மாத்தி வடமொழி சார்பில் இன்னைக்கும் நாம அதை அவங்க ஒரு கூட்டமா தெளிவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த ராமானுஜர். அதனால பாராட்டம் இருக்க மாட்டாங்க, அவங்க ஆயிரம் கொண்டாடுவாங்க. நம்ம நமக்கு பப்பு இல்ல துப்பு இல்ல திருஞான சம்பந்தர் எல்லாம் யாருன்னு சொல்றதுக்கே எவ்வளவு வேலை பார்த்திருக்கிற சேர்க்கிறாரு. திருஞான சம்பந்தர் எல்லாம் ஒரு ஒற்றுமையா இருந்து மிகப்பெரிய அளவுல ஒரு இயக்கமா இதுக்குள்ள நாம கொண்டு வர்றதுக்கு துப்பு இல்லாதனாலதான் இவ்வளவு கேவலங்களுக்குள்ள நாம சித்தி சிக்கி சில்லாடி அதுக்குள்ள நாமெல்லாம் முக்கி முயன்று அதை ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இந்த விஷயம் இனிமேலும் தொடரக்கூடாது அப்படிங்கறதுலதான் நான் ரொம்ப கவனமா ஏதாவது ஒரு வகையில சீண்டிக்கிட்டே இருக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த அவங்க இருக்கிற வார்த்தையில் நீங்கள் அதுக்குள்ள சிவனை நினைப்பதற்கு ஒரு வரலாறு கண்டிப்பாக இது. இது வந்து அவங்க ஒரு இயக்கம் கிடையாது, வைணவம் இவர் வைணவர் சொல்லிக்கிறாரு. இவருக்கு ஒரு தெரியாது பாவம், இவருக்கு இவங்க அப்பா அம்மா என் பிள்ளைன்னு சொன்னதுனாலதான் அவருக்கு பிள்ளை தெரியும். நீங்க நம்ம ஜீன் டெஸ்ட் வச்சிருக்கிறோம்ல, இவங்க அப்பா அம்மா நான் பேர் சொல்றது தெளிவா, யாராவது என்கிட்ட எதாவது பேசினா நீ போய் ஜீன் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு வந்து அதை பத்தி கவலை, நான் பொதுவாக நான் பிறந்து வந்தோம் எங்க அப்பா அம்மாவுக்கு, ஆனா நான் வளர்ந்து வந்தா நீங்க சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ராயபுரத்துல என்ன மாத்தி தூக்கி வந்துட்டீங்க அப்படின்னா அது என்னடா அப்படின்னு சொல்லுவோம். தம்பி எல்லாம் ஒண்ணு மாதிரி இருந்து அதே மாதிரி தூக்கி வரக்கூடியதானா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்குறான் அப்படின்னு நான் வளர்ந்தவன் தான் சொல்லுவோம், பிறந்தவன் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து இதுக்காக இல்ல, நாம முற்றிலுமாக அவங்களோட உடன்படலை அப்படிங்கறத இப்படி நம்ம பேசிக்கிறது. இது எதுக்கு நான் சொல்ல வர்றது அப்படின்னா நீங்க வயதுவரா பொறுத்திருக்கலாம், அதை பத்தி கவலை இல்ல. ஏன் இப்ப நாங்க வந்து இவரை பாட வச்சு நான் சொன்னேன், நான் இவர் முழு சைவரா மாற்றணுங்கிறது அது ஒரு நோக்கம் இருக்கும். திருஞான சம்பந்தர் நாம என்ன பண்ணக்கூடாது, முன்னெடுக்க கூடாது அப்படி பார்த்தா. அப்ப நம்ம எந்த முறையை முன்னோர்களுக்கு கூட்டுறாங்க எது சரின்ற லெவலுக்கு வரணும். இப்ப நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்றதுலாம் நான் சரின்னு ஒத்து முடியுமா? ஏன்னா எனக்கு நான் பாராட்டத்துக்கு வரும்போது இப்ப நம்ம என்ன வந்து நீங்க அசைவம் சாப்பிடுவியான்னு கேட்டா எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்க, நான் சைவம் தான் சாப்பிடுவேன். ஏன் சாப்பிடுவேன்? எனக்கு வந்து அது வந்துச்சேன் வெளியே உண்மை பேசணும் அப்படின்றப்ப நான் முதல் அறிவா என்ன வைக்கிறேன், உண்மை பேசணும் வைக்கிறேன். எது உண்மை அப்படிங்கிறது பிரச்சனையாகும். இப்ப நான் முதல் இடத்துக்கு போறேன்னா இல்லையா, இப்ப நான் இவரை வச்சுட்டு ராமானுஜரத்துக்கு நினைக்க வேணாம், நீங்க அதுப்பா நம்ம ஐயா சாமிக்கிறாருல்ல வைக்கிறார், ஐயா சாமிக்கிறவர் ராமானுஜர் குரு பூஜைக்கு போகாம இருக்க மாட்டார். இப்ப இவர் இருக்கிறார் பெரியார் தான் முக்கியம். இப்ப எல்லாரும் இங்க வந்துக்கிறாங்க இல்லையா, இதுக்கு இடம் கொடுத்தது சைவம் மட்டும்தான், வைணவம் இடம் கொடுக்க. வைணவத்துல நான் போன வாரம் செமினார் ரெண்டு நாள் நடக்குது, போன வாரம் ரெண்டு நாள் செமினார் நடக்குது, ஆனா அங்க போனா என்ன சை வைணவத்துல எவ்வளவு பெரிய அறிஞர் இருந்தாலும் மொத்த பேர் ஒத்துமையா இருக்கிறாங்க. மொத்த பேருக்கு மூணு நாலு நாள் மிஸ்ரா நடத்துறாரு ஒரிசாக்காரர். அவரு அவரு இங்க இந்தியன் கோபாலகிருஷ்ணன் பயணம் செமினார் ஏற்பாடு பண்றாரு, நீங்களா இருக்கு அதுக்கு மொத்த ஐயங்காரம் நிக்கிறாங்க. நீங்க போய் அதை பாராட்டு வாங்க முடியாது, அதுக்குள்ள மொத்த ஐயங்காரும் தெளிவா பாராட்டு பெறுகிறார்கள். அந்த டீம் கரெக்டா இருக்கு. இது எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா அப்ப அது சமயமா இனமா, அப்ப இனமா தாங்க மாறும், அது சமயமா வராது. அப்ப சமயத்தை ஒரு இனத்துக்கான அடையாளமா மாற்றும்போது நாம என்ன பண்றோம்? அப்ப பொதுங்கிறது நீங்க இங்கே தமிழனா இருக்கிறதுனாலதான் பொதுன்னு பேசுறீங்க, நீங்க வைணவனா இருக்கிறதுனால பொதுன்னு பேசல, நல்லா கேட்டுக்கணும். இதே ஐயங்கார் பொது பேச மாட்டார், அவருக்கு சிவலிங்கெல்லாம் அடுத்து வைக்கிற கல்லு வெங்கடகிருஷ்ணன் பேசுவார். நாங்க வெங்கடகிருஷ்ணன் இருக்காருல்ல கீதாச்சாரியன், அவர் எனக்கு வாஞ்சர் தான், நான் சைவம் வைணவம் சர்டிபிகேட் படிப்பது. ஆனா அவர்கிட்ட போனீங்கன்னா அதுவா சிவலிங்கிறானவா அது அடுப்புல மூணு கல்லு வச்சு அடுப்புது அப்படிங்கிறாரு. அவ்வளவு மோசமா பேசுவாரு, ராகவன் மட்டும் அப்படி பேச மாட்டார். ஏன்னா அவர் தமிழ் பிடிக்கும் ரொம்ப, அவருக்கு தமிழ் பிடிக்குதுன்னு வந்துட்டு ஏதாச்சும் பேசுவார். ஆனா அவருக்குள்ள இனம் அப்படி நல்லா ஊறி இருக்கும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா இப்ப அவங்க இது இல்ல நமக்கு பிரச்சனை. நான் முன்வைக்கும் போது ஒரு கொள்கை அப்படின்னு பேசினா கடவுள் இல்லைங்கிறது கொள்கை கிடையாது நமக்கு, கடவுள்னு ஒன்று உண்டுன்னு வந்துட்ட பிறகு அதை அனுபவிக்கிறதுன்னு வந்துட்ட பிறகு நான் அதுல பயணம் பண்ணோம். இது இப்ப பௌத்தர் பேசுற தத்துவமாவோ இப்ப தத்துவத்தை கம்யூனிஸ்டோ நாத்திகனோ எப்படி பார்ப்பான்? இப்ப பெரியாரோ அல்லது வந்து கம்யூனிஸ்டோ தத்துவத்தை எப்படி பார்ப்பான்? தத்துவத்தை எப்படி பார்ப்பான்னா கடவுளை பேசிட்டு ஒரு கூட்டம் இருக்கு, கடவுள் நம்பிக்கைக்குள்ளது கிடையாது. இவரும் அவங்க விமர்சனம் பண்ணும்போது அப்படிதான் இவர்கள். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா வரலாறு பேசும்போது தடயமாவே பேசுவாங்க, அதே வரலாறு தான் நாம எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கு மேல போறோம், இதுதான் இப்ப நாம புரிஞ்சிக்க வேண்டிய இடம். இப்ப நீங்க இப்ப சைவர்கள் ஒரு எதிர்வினை நினைக்க கூடாதுங்கிறது முதல் வேலை. ஆனால் எதிர்வினை ஆற்றினாங்க பாரு, அதை நான் என்னால சுட்டி காட்டாம இருக்க முடியாது. இப்ப பௌத்தர் புத்தரை நாம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஜனசமூகத்தை வேள்வியில் இருந்து மீட்டெடுத்தவர் முதலாளா இருக்கிறார். ஆனா அவர் உயிர் இல்லை அப்படிங்கிறப்போ, இரண்டாவது அரசியல் பண்றப்போ
அப்ப என்னதாவது இந்த மக்களை அவங்க சமய ரீதியா கட்டமைக்கும் போது அதுக்குள்ள நமக்கு நம்ம அருளாளர்களுக்கு கோபம் வரும். சமணர்கள் எல்லாம் வந்து கொல்லாமை பேசினாலும் இன்னைக்கும் சமணர்களுடைய நிலவரம்னா வட்டி வட்டி மூலமாவே கொண்டது. அப்ப என்ன அர்த்தம், நான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இன்னைக்கும் நீங்க ஒரு கொள்கையில சொல்றாங்க அப்படின்னு கிறிஸ்துவம் என்ன சொல்லும், மாறும். இந்த அந்த ஆளுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீ என்ன தப்போடாலும் பண்ணு, அது விடுதலை ஒண்ணு சொன்னா எப்படி அது நடக்கும், முடியாது இல்ல. அப்ப நம்ம கிறிஸ்துவத்தை இந்த பிறவிக்குள்ளேயே அவன் முடிவு பண்றான். அப்ப அப்பதான் சோமசபாயர் கேட்டாரு, அப்ப நீங்க எல்லாம் நல்லவனா இருக்கிறது தான் குருடனும் அயோக்கியனும் கடவுள் படைச்சாரா, நீங்க நல்லவனா இருக்கிறது அவங்கள படைச்சாரான்னு கேட்பாரு. ஒரு குருடனே இந்த பிறப்புலயே கடவுள் படைக்கிறாரு அப்படின்னா இந்த பிறப்புல நீங்க முச்சி அடையணும் சொன்னா, அப்ப குருடனே அவருக்கு சாதகமா படைச்சாருன்னா அவர் கடவுளான்னு கேட்பாரு. இந்த பிறப்புல இதெல்லாம் எனக்கு முடிச்சிடறாங்க, அப்ப அதுவும் நமக்கு என்னவாகுது கேள்வி ஆகுது. அப்ப என்ன பண்றது, வாழ்க்கை பிரச்சனையை நான் தெளிவடைய வைக்கிறதுக்கு எனக்கு நான் வளர்ந்துருக்க மாட்டேன். இப்ப எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்ன அவங்க எந்த அளவுக்கு முதிர்ந்து என்னுடைய குடும்பத்தையும் வீட்டையும் நடத்துறாங்கன்னு பாருங்க. இப்ப எப்படி நடத்துவாங்க அவங்க, நான் என் அப்பாவை வந்து திட்டுவேன் எப்படி திட்டுவேன்னா, அல்லது பொதுவா மூத்தவர்களை எப்படி திட்டுவேன் அப்படின்னா, வளர வளர தன் விஷயமா எல்லாரையும் பார்க்க கூடாது, அடுத்தவங்க விஷயமா தன்னை பார்க்கணும். இதை கத்துக்கலன்னா மூத்தவர்களே கிடையாது அப்படின்னா. இப்ப எனக்கு என்ன தோணுது, அதனாலதான் வருகதில் வல்லே வருகதில் வல்லேன்னு ஒரு பாட்டு புறநானூர்ல என்ன சொல்றான் அப்படின்னா, மூத்தோன் வருக அப்படிங்கிறான். மூத்தோன்னா தெரியவே இல்ல, இது கத்துக்கு இந்த சமூகம் அப்படிங்கிறதுக்குள்ள தெளிவா வரும். அப்ப முதுமை அப்படின்னு சொன்னா கடவுள் ஏன் நான் உன்னை உட்கார வச்சு அடிக்கிறேன், உனக்கு இயக்கம் கிடையாது, உனக்கு எத்தனை பேர் உதவி செய்யலாம், நீ எத்தனை பேர் உதவி செய்யுங்கிறத ரியலைஸ் பண்ணலாம். இப்ப போனோம் என்னுடைய செயல் மூலமாக இயல்பாக நடக்குமாறு அமைக்க வேண்டும். புரியுதா இந்த வார்த்தை, இந்த வார்த்தை அர்த்தம் உண்டு. நான் வலிந்தும் பண்ணக்கூடாது, எனக்கு இயல்பாக நடக்கும், அப்ப நான் இயல்பாக கூட இருக்கணும். அப்ப இவ்வளவு தெளிவையும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கத்து தருகிற ஒரு அமைப்பை நான் சமயம் என்று சொல்கிறேன், அதுக்கு பேர் சைவம் பேர் இருக்கிறோம். இதுக்குள்ள எனக்கு என்ன எழுத வருஷமோ என்னை நான் காப்பாற்றிக் கொள்கிற விஷயமோ கிடையாது. அப்ப இதுதான் இந்த எல்லை வரும்போது சைவம் உயர்ந்த சமயமாக தெரிகிறது. அப்ப நான் எனக்கு கீழத்துக்கு மேல நான் வந்துட்டேன்றப்ப அதுக்குள்ள அரசியல் இருந்தா நான் என்ன பண்ண கூடாது, அதை வழிபடுகிற அதனால்தான் மதமான செய்யப்படியா இருக்க வேண்டும். நல்ல மதமான செய்யப்படியா இருக்குன்னா ஒண்ணுல வச்சுட்டீங்கன்னா அது உனக்கு என்னவா மாறும், கோபமாகவும் பொறாமையாகவும் உள்ளுக்குள்ள ஒரு 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 உருவம் எடுத்துறது. அந்த உருவத்தை வளரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வளர ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அப்ப வெறும் பாட்டு பாடினா அது வராது, அதுக்குள்ள நான் என்னவாகணும், என்னுடைய செயலில் நான் எந்த, அதனாலதான் கை தோண்டுன்னு சொன்னோம். அதனால இதை பேசுவாங்க, இப்ப கைங்கறியன் வைணவத்துல பேசுவாங்க. ஆனா கைங்கறியன் அது என்ன, அவனும் அவரும் இங்க அது கிடையாது. ரொம்ப அழகா உன்னுடைய செயலை இந்த சமூகம் நோக்கி இதுக்குள்ள தெளிவா இருக்கிறாங்க. இவங்க யாரு, இந்த இந்த இயக்கத்தை நடத்தியவர்கள். இதுக்கு நம்ம சைவம் எப்ப பேர் கொடுத்தோம், தமிழ்நாட்டுல சைவ சித்தாந்தங்கிற பேரை நம்ம 14 நூற்றாண்டுல கொடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பேரை பேரா வச்சிருக்கா திருமூலர். அப்ப தமிழருடைய கொள்கை எதுவா இருக்கு, அதுதான் இப்ப உணவு திருவிழாவுக்கு நான் போனேன். உணவு திருவிழாவில் வந்து உணவு திருவிழான்னா என்ன, இப்போ பொள்ளாச்சியில் தமிழ் இலக்கியங்களில் உணவு அப்படிங்கிற ஒரு செமினார் அதில் பேசினேன். அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இங்கே எந்த நாகரிகத்தில் தான் சாப்பிடும் போதே அடுத்தவனும் சாப்பிட வேண்டும் என்று நினைத்த மனிதன் தொடக்க காலத்தில் வரலாற்று காலத்தில் இருந்தே கிடைக்கிறான். எகிப்தில் கிடைக்கிறான்னா, இல்லை வந்து சீனத்தில் கிடைக்கிறான்னா, இல்லை எந்த நாகரிகத்தில் நான் சாப்பிடும் போதே அடுத்தவன் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன் கொள்கையாக பேசிய இது எந்த சமூகம், அந்த சமூகத்தில் தான் கடவுள் வருவார். இந்த சமூகத்திலேயே இடைப்பிரவரல் நிறைய இருக்கும், இடைப்பிரவரல் அவங்க பக்குவத்துக்கு எந்த மாதிரி இருக்கும், ஆனா
ஆனா இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த விழுமியமா நாம எதை பார்க்கிறோம், அருளியோருக்கு அளித்தல் வலியோருக்கு அளித்தல், இதுதான் குடும்பம் நடத்துறது அப்படின்னு கழித்தொகை பேசுகிறது, இதுதான் திருக்குறள் பேசுகிறது. இந்த கொள்கையை தன்னுடைய நாகரிக வரலாற்றில் எவன் முன்னதாக பதிவு செய்திருக்கிறான் எடுத்துக்காட்டு பார்ப்பேன். நாளைக்கு ஒரு சேலஞ்ச், உலகத்துக்கே சேலஞ்சு என்ன அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு இன்னைக்கு பேசலாம் எவனாலும், சாப்பிடும் போதே நான் குடும்பம் நடத்த வேண்டும் என்று வருகிற பொழுது வருகிறவர்களுக்கோ அடுத்தவர்களுக்கோ தர வேண்டும் என்று ஒரு சமூக கொள்கையாக பண்பாட்டாக பதிவு செய்த இடத்துக்கு தான் கடவுள் வருவான். அது என் ஜீன்ல மாறிடும். என் ஜீன்ல மாறினப்ப நான் யாரு, இந்த கடவுளுக்கு நான் தான் அதிகாரி. இப்ப எனக்கு இப்படி நான் இயற்கையாக உங்க வீட்டுல நீங்க இருக்கிறீங்கல்ல, இப்ப நீங்க இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு கொடுக்கறதுல பயிற்சி இருக்கு சொல்லு பார்ப்போம். எல்லாருக்குமே இங்கே வர்றவங்க ஆனதானது காசு நினைக்கிறாங்க, அதை கூட கர்மசார் கையில கொடுத்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல கொஞ்சம் கொடுத்துருக்கலையே, இந்த பொருளாதாரத்தை கொடுக்கறதை தாண்டி என்கிட்ட நான் என்ன பண்ணுவோம், வாங்கி வந்து கொடுப்பேன். ஏன் அதுக்கு காரணம், எனக்கு தெரியணும்னு ஒரு எண்ணம் இருக்கும், அது ஒரு வகை. இவர் கையில கொடுத்தாதான் நமக்கு அது கடவுளுக்கு நம்ம கரெக்ட் அப்படி ஒரு சிலர் நினைப்பாங்க இல்ல. அப்ப இதனுடைய எண்ணம், இந்த எண்ணம் தான் அந்த பொருளை வேலை செய்யும். கொடுக்கறது ஒரே மாதிரி எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்ப இந்த எண்ணம் எந்த சமூகத்திற்கு எந்த அந்த ஜீனுக்கு உரிய, இப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு என் அம்மாவுக்கு என் மேல ஒரே போகும். வேற ஒரே 90 85 நடக்குது இந்த விஷயம், 85 88 ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய சண்டை, என் தலையில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தலையில மரக்கல வந்து கோமா ஸ்டேஜிக்கு போனது மட்டும் இல்ல, 85 88 இங்க ஒரு வெட்டுக்காரி இருக்கும், வெட்டு தையல் இருக்கும் உள்ள. அது போக அதுக்கப்புறம் 87 வந்து இங்க ஒருத்தன் மோதி இந்த கண்ணு இதுல அவன் பல்லு சொருவிச்சு கண்ணுக்கு மேல கண்ணுல சொருவில்ல, இங்க ஒரு 3 தையல் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வயசுல என் தலையில பக்கெட் கிணத்துக்குள்ள நாங்க ஒரே ஒரு மணி நேரம் 3 மணி நேரத்துல கிணறு எடுத்துருவோம். கிணத்துனா தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு, சரியில்லைன்னா தண்ணி சரியில்லைன்னா கடல் வரும், டக்குன்னு ஒரு நானும் எங்க தம்பியுமே கிணறு எடுத்துருவோம். அப்ப என் தலையில பகிர் வந்து மயக்கம் போடுறது. அதுக்கப்புறம் பணக்கோட்டையில வந்து இப்படி தலையில ஏகப்பட்ட அடி, கடைசியாக வந்ததுதான் மறக்கல. இப்ப என் தலையில இதெல்லாம் இருக்குது இல்ல, இது எதுக்கு சொல்லுவேன்னா, இந்த தலையில வெட்டிட்டான். இந்த சொத்து விஷயத்துல ரவுடிங்ல கூடிய பாண்டிச்சேரி ரவுடிங் வந்து என் தலையில வெட்டிட்டான். எங்க வெட்டினதே எனக்கு தெரியாது, 2-3 பேர் அடிபட்டோம், ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறோம். அந்த வெட்டினதுல ஒரு ஆள் குடிச்சிட்டோம், குடிச்சு ஊரே கட்டி அடிக்கிட்டான். அப்ப அடிப்பாங்க எப்படி எடுத்தாங்க தெரியல, ஆண்களும் பெண்களும் சிறுநீர் எல்லாம் போட்டு எடுத்து வந்து ஊற்றி அடிப்பான். நல்லா 40 கிராம் மாட்டீங்கன்னா தர்மடினா இதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா புரிஞ்சுக்கணும்னா, ஊற்றி ஊற்றி அடிப்பாங்க. தண்ணி ஊற்றி அடிக்கிறது வேற, சிறுநீர் பூசி அதை வச்சு ஊற்றி அடிப்பாங்க. இதுதான் கிராமத்துல மாட்டினா ஒரு அடியில முக்கியமான அடி. அந்த மாதிரிலாம் அடித்தாங்க, போலீஸ் ஆண்டவர் பண்ணிட்டாங்க. மதுரா ஹாஸ்பிட்டல் அப்பதான் ஸ்பெஷல் வார்டு வருது, அப்பதான் முதல்ல தொடங்குது. அப்புறம் அவங்கள வந்து அட்மிஷன் ஜெனரல் வார்டு போட்டாங்க, எங்களை ஸ்பெஷல் வார்டு போட்டுருக்காங்க. அப்ப வந்து என்ன, அவனுக்கு ஆள் கிடையாது. இப்ப எங்களுக்கு ஒரு ஆள் கிராமணியாரு, அவர் ரொம்ப என்ன பண்றாரு, கூட அவர் தான் இருக்கிறார் வீட்டில் ஒருத்தர் காவல். இந்த மாதிரி ஊரே பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த கட்டத்துல எங்களுக்கு வந்துட்டா பாரு, நான் என்கிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய் அவருக்கு கொடுத்து அவன் படுத்துக்கிறான் பாரு, அவனுக்கு ஒரு பிஸ்கெட் இது ரொட்டி வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. இது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச சொன்னதாக தான் பண்ணேன். இயற்கையாக எனக்கு தோன்றுகிற இந்த விஷயம் நான் திட்டமிட்டு செய்ததில்லை. பிற்காலத்தில் என்ன நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஓஹோ இது ஒரு குணம். அப்ப இயல்பாக அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வரலாறு கிடைக்குது. அப்ப இயற்கையான ஒரு மனிதன் தன்னுடைய பிறவியில் அவன் என்னென்ன செயல்களுக்கு மாறி இருக்கிறானோ அந்த அளவுக்கு கடவுள் அனுபவம் கிடைக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். இந்த கடவுள் அனுபவத்தில் நாம வைணவன் சைவன்லாம் கிடையாது, நாம பிறந்தவர்கள். இந்த பிறக்கிறவர்களுக்கு அந்த மதப்பேய் வந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் வல்லல் பெருமான் வந்தார். அவர் வந்து நாம் அவர்கிட்ட போறதெல்லாம் ரொம்ப முடியாது, அவர் படிக்கலாம் எல்லாம் பண்ணலாம், ஆனா வல்லலாரிட்ட போறதுங்கிறது மிகவும் கடினம். ஏன்னா உங்கள் இயல்பு தன்மை மாற வேண்டும். அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, இயற்கை உண்மை சத்தியம் கடவுள் எழுதுவார். கடவுள் எழுதுறவருடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா, நாம சத்தியானவன் எழுதுவோம் சத்து சித்த, அவர் அழகா எழுதுவார் இயற்கை உண்மை சத்தியம், இயல்பாக உண்மையாக இயங்குகிற அப்படின்னு எழுதுவார். அப்ப இது எனக்குள் வரும் பொழுது வள்ளலார் என்பவரை நான் மிகப்பெரிய அளவில் கொடுக்கிறேன். அப்ப வள்ளலார் ஏன் வைணவத்துக்கு வரா, வைணவன் தெரியும் அவரு என்ன பண்ணுவாரு, அவங்க குடும்பத்திலேயே வைணவ சார்பு உண்டு. அந்த அவர் கடைசியா இருந்தாலும் மேட்டுக்கு வைப்பான், அது வைணவ மடம், வைணவ மடம் தான் அந்த மேட்டுக்கு கொடுத்தனுடைய அந்த வீடு, அங்க இருந்தது வைணவர்கள் தங்குற இடம் அது. அவரு எல்லாத்தையும் பாக்குறாரு. இதுக்குள்ள என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, வைணவன் சொன்னா நீங்க வரலாற்றுல தப்பா படிச்சீங்க, அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற வன்னியர்களையும் முக்கியமா நாயுடுகள் மாதிரியே இவங்களை மாத்தினாங்க.
இடைக்காலத்துல நாயக்கர்கள் காலத்துல நாயக்கர்கள்னா ரெண்டு வரும், தெலுங்குரும் வரும் தமிழரும் வரும். இதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, நான் இவர்கள் அவங்க வந்து இந்த இவங்களை நல்லா பயன்படுத்துறாங்க. யாரு, கன்னடத்து நாயக்கர்களும் தெலுங்கு நாயக்கர்களும் பயன்படுத்தி இன்னைக்கும் இப்ப படிச்சவங்களுக்கே விவரம் புரியல, படிக்காத மக்களை வச்சு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் கலக்குறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏருக்கு சொத்து அதிகமா இருக்குது, ரெட்டியார்களுக்கும் நாயர்களுக்கு தான் சொத்து அதிகமா இருக்குது. மதுரை பக்கம் போனீங்கன்னா ரெட்டியாருக்கு சொத்து அதிகமா இருக்கும், இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா நாயர்களுக்கு சொத்து அதிகமா இருக்கும். இவங்களுக்கு ஏக்கர் ஏக்கரா மதுரை பக்கம்லாம் ஏன் இவர்கள் வந்தாங்க, ஏன் விஜயகாந்திக்கு கட்சி நடத்தணும், ஏன் வந்து கர்நாடகத்தை ஜெயிக்கணும், ஏன் எப்படி ஜெயலலிதா அப்படின்லாம் கன்னடம் தெலுங்கு சார்ந்து வராங்க. அப்ப இன்னைய வரைக்கும் இதுக்குள்ள அரசியலா பாத்தீங்கன்னா உங்களால விடுபட முடியாத ஒரு மாயையில் இருப்பதற்கு இந்த நாயகர்கள் காலம் சாட்சி. அப்ப இது இது வெறும் வைரவ கொள்கை மட்டும் இல்ல, இது இந்த ஒட்டுமொத்த தம்பி சமூகத்தினுடைய வீழ்ச்சி. இதுதான் எங்களுடைய நிறைவு. நன்றி வணக்கம்.